சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் பாதையில் எரிச்சல், அதுக்காக தான் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மரம் உண்டு. மிக அற்புதமான குணாதிசயம் கொண்ட மரம் தான். நறுவிழி அப்படின்னு சொல்லக்கூடிய மரம், நறுவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். இன்னைக்கு பட்ட பேர் பார்த்திங்கன்னா மூக்கு சளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் தான், இந்த பழம் பூ, காய், விதை, இந்த இலை, பட்டை மிகுந்த மருத்துவ குணம் உண்டு. இந்த மாதிரி வரும், பிச்சு பிச்சுன்னு கொழ கொழன்னு இருக்குங்க. இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த பழம் வந்து அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது நமக்கு. இந்த பழம் கிடைக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த மரம் வந்து அழிவும் தருவாயில் இருக்குது. இந்த விதையை போட்டு வாங்கினா வளர்த்திங்கன்னா, வீட்டாண்ட ஒரு மரம் வளர்த்திங்கன்னாவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த மரத்தை பற்றி ஒரு விசேஷமான குணம் சொல்கிறேன். இந்த மரம் மிகுந்த குளிர்ச்சி, இலை, பழம், பட்டை இதெல்லாம் வேறு வைத்தியத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நீர் தாரைக்கு, நீர் எரிச்சலுக்கு, நீர் கடுப்புக்கு மிக அற்புதமான ஒரு அருமருந்த செயல்பாடு செய்யும் இந்த பழம். இந்த பழம் கிடைக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும். தினசரி ஒரு அஞ்சு பழம் இந்த மரம் பார்த்தா கண்டிப்பாக இந்த மரத்துலேருந்து பழம் எடுத்து சாப்பிடுங்க. இந்த பழம் யாருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நோயாளி இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் பிடிக்காது. ஏன்னா ஆஸ்துமா வந்து குளிர்ச்சியில் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த பழம் அதிகமான குளிர்ச்சி, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பழம் சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லோரும் சாப்பிடலாம். இந்த பழத்தினுடைய மகமை வந்து லைட்டாக ரோஸ் கலரில் இருக்கும். இதனுடைய பூ வெள்ளையாகவும் இருக்கும். இதனுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா நன்மையை தவிர வேறு தீமை செய்ய இந்த மரத்துக்கு தெரியாது. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் கீழே வீழ்ந்த பழம்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. மரத்துக்கீழே பழம் கொட்டி இருக்கும், அந்த பழமெல்லாம் எடுத்து பசங்க சாப்பிடுவாங்க விளையாட்டுக்காக. அவ்வளோ நல்லாயிருக்கும், இனிப்பாக சுவையாகவும். இதில் வந்து இன்னொரு விசேஷமான குணம் என்ன, நமக்கு இதில் நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கும்போது வெட்ட சூடு. இந்த வெட்ட சூடு பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணாலும் வழிக்கு வராது. அந்த வெட்ட சூட்லேருந்து வரக்கூடியதான் பித்தம். இந்த பித்தமும் இது வந்து மிக எளியாக சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இந்த வெட்டைக்கு வந்து மாறு எரிச்சல் வரும், கை காலெல்லாம் எரியும், அடி வயிற்று பகுதியில் எப்போவுமே உஷ்ணம் தங்கிடும். இதை வந்து தினசரி ஒரு அஞ்சு பழம் இது கிடைக்கும் போது, ஏன்னா இந்த பழம் வருஷம் முழுவதும் கிடைச்சாலும் மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால் இந்த பழம் சாப்பிட்டு நிறையா பயனடையுமாறு சொல்கிறேன். இந்த முறையை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.